ஹை வோல்ட் பேட்டரி ஒன்று, அப்புறம் பேட்டரி அடாப்டர் ஒன்று, யூஎஸ்பி ஃபீமேல் போர்ட் அதாவது யூஎஸ்பி கேபிள்ஸ் இருக்கிற இடம் ஒன்று, அப்புறம் 100 MFT 50 வோல்ட் கெப்பாசிட்டர் ஒன்று, 7805 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று, ஒன் கே ரெசிஸ்டன்ஸ் ஒன்று, குவார்ட்டர் வாட்டில் ஒரு ரெசிஸ்டன்ஸ். இந்த LM7805 ஐசி பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய 9 வோல்ட்டை கரெக்டாக நான் 5 வோல்ட்டுக்கு பிரித்து கொடுத்துரும். இந்த ஐசிஸோட லெக்ஸ் அப்படின்னா இதோட பின்ஸு என்னெல்லாம் பண்ணுன்னு நான் இப்போ சொல்கிறேன். இதோட ஃபஸ்ட்டு பின் பார்த்திங்கன்னா இன்புட், செகண்ட் பின் கிரவுண்ட், அப்புறம் தேர்டு பின் அவுட்புட். ஃபஸ்ட்டு பின் இன்புட், செகண்ட் பின் கிரவுண்ட், தேர்ட் பின் அவுட்புட். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 1K ரெசிஸ்டன்ஸை எடுத்து அதோட ஃபஸ்ட் லெக்லேயும் செகண்ட் லெக்லேயும் அடிச்சிடணும். அதாவது ஃபஸ்ட்டு பின் இன்புட், செகண்ட் பின் கிரவுண்ட், இது ரெண்டுக்கும் ஜம்பர் அடிச்சிடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 100 MFT 50 வோல்ட் கெப்பாசிட்டர் எடுத்து அதோட மைனஸ் சைடு அதாவது அந்த பார் போட்டிருக்க சைடை ஐசியோட கிரவுண்டிங்லேயும் அந்த ப்ளஸ் சிம்பிளை அந்த ப்ளஸ் லாங் லெட்டை ஐசியோட அவுட்லேயும் அடிச்சுருங்க. எதுக்கு நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு நீட்டாக அதாவது கரெக்டாக 5 வோல்ட்டு கிடைக்கணுங்கிறதுக்காக. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரியோட அடாப்டர் எடுத்து ப்ளஸ் பின்னை ஃபஸ்ட்டு இதுலேயும் மைனஸ் ஒயரை செகண்ட் பின்லேயும் அடிச்சிடுங்க.
அப்படியே அடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியோட அந்த பார் டவுனில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அதோட டேரக்ட்